ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் அன்பின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் முழுவதும் ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களை பலப்படுத்தி, உங்களை திடப்படுத்தி, ஆண்டவராக இயேசுவின் ஐக்கியத்தை நீங்கள் தேடி தேடி ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் ஒரு புதிய கிருபையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் செய்வாராக. 1 சாமுவேல் 22:2 வாசித்து பாருங்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடி கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீதை சவுல் பொறாமை நிமித்தம், எரிச்சல் நிமித்தம், ஆத்திரத்து நிமித்தம் எங்கே அவனுக்கு பேர் வந்து விடுமோ என்று சொல்லி அவனை நிர்மூலமாக்குவதற்காக துரத்தி கொண்டு விரட்டி கொண்டு அவன் ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் தாவீதோ தன்னை தெரிந்து கொண்ட தேவனுடைய சமூகத்தை தேடி, அவருடைய அபிஷேகத்தை பெற்று, சவுளை எதிர்க்க மனமில்லாமல் தேவ சமூகத்தை நோக்கியே தாவீது ஓடிக்கொண்டிருந்த போது, இந்த ஒடுக்கப்பட்ட ஜனங்கள், கடன்பட்ட ஜனங்கள், முறுமுறுக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில் பல விதத்தில் அவர்கள் தோல்வியும் தரித்திரத்தையும், பலவிதமான தரித்திரத்தையும் கேடுபாடுகளையும் கண்ட ஜனங்கள் தாவீதோடு வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டார்களாம். அதாவது பூவோடு நார் சேர்ந்தது போல, நாரை தனியாக யாரும் பெரும் மதிப்போடு வாங்க மாட்டார்கள். ஆனால் பூவோடு அது சேரும்போது அது விலையேற பெற்ற ஒன்றாக மாறிவிடுகிறது. எல்லாருடைய தலையிலும் கழுத்திலும் அது இடம்பெற்று விடுகிறது. அதுபோல தாவீதின் அபிஷேகத்தை பார்த்த ஒடுக்கப்பட்ட, முறுமுறுக்கிற, கடன்பட்ட, தோல்வி அடைந்த பலதரப்பட்ட மக்கள் தாவீதோடு சேர்ந்து அவருடைய அபிஷேகத்தை அவரும் பங்கேற்று அவர்களும் அபிஷேகத்தினால் பலனடைந்தார்களாம். இப்படித்தான் அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு ஒடுக்கப்பட்டவரும், தள்ளப்பட்டவரும், நொறுக்கப்பட்டவரும், கண்ணீர் வடிப்பவரும், கவலை வடிப்பவரும் எந்த ஜாதியானும் அந்த மெய்யான தேவனை தேடி, அவருடைய வேதத்தை தேடி, தேவ சமூகத்தை தேடி அவன் ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியின் பிரசன்னம், இயேசுவின் பிரசன்னம் அவர்கள் வாழ்க்கையை மிளிர செய்கிறது, உயர செய்கிறது. இயேசுவினுடைய வல்லமை அவர்களுக்கு வருகிறது. இயேசுவினுடைய அபிஷேகம் அவர்களுக்கு வருகிறது. இயேசுவினுடைய மேலான ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஜாதியான் மேலும், ஒவ்வொரு சகோதர சகோதரர் மேலும் வந்துவிடுகிறது. என் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உலகத்திலே நீங்கள் யாரோடு சேர்ந்தாலும் பாவ ஆவிகள் உங்களை பிடித்து கொள்ள ஆரம்பிக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசுவோடு நீங்கள் சேர உங்களை முற்றுமுடிமா அர்ப்பணிக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். ஒரு கிருபை உங்கள் மேல் வரும். எல்லா மனிதர்களுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் உங்களோடு இணைவதனால ஒரு மேலான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இதுதான் அன்பானவர்களே, ஆண்டவரோடு இணைகிற மக்களுக்கு உலகம் முழுவதும் இன்றைய வரைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிற மேன்மையான அதிசயங்கள். அந்த தேவ சமூகத்தை எப்பொழுதும் நாம் தேடுவோம். வேதத்தில் எப்பொழுதும் கவனம் வைப்போம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவின் சமூகத்தை நோக்கி ஜெபியுங்கள். ஒரு விசேஷித்த மேன்மை எங்குமே உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் நேசரே, தாவீதின் மேல் நீர் வைத்த அபிஷேகம் அவரோடு சேர்ந்த சாதாரண மக்களெல்லாம் பலவான்களாக மாறியது போல, சர்வ வல்லவரே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, நீர் இந்த பூமிக்கு வந்து, இதோ ஆண்டவரே, பலதரப்பட்ட பாவிகளும் பலியினர்களும் விழுந்து போனவர்களும் உடைந்து போனவர்களும் கலங்கி போனவர்களும் ஆண்டவரே பின்விழுந்து போன மக்களும் பலவிதமான சூழ்நிலைகளால் இருக்கிறவர்களும் உம்மோடு சேரும்போது ராஜா ஞானவான்களாக உயர்கிறார்கள், பரிசுத்தவான்களாக உயர்கிறார்கள், கனத்துக்குரிய மனிதர்களாக உயர்கிறார்கள். உமது அபிஷேகம் எங்கள் எல்லார் மேலும் அப்படியா எங்களை உயர்த்துகிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம், உமக்கே கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன்.